வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்ஷியல் சேல் ஆஃப் அவுட்புட் ஃப்ரம் ஈச் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். பெங்கால் கெமிக்கல் கம்பெனி லிமிடெட் ப்ரொடியூசஸ் 3 கெமிக்கல்ஸ் ட்யூரிங் த மந்த் ஆஃப் ஜூலை 2006 பை 3 கான்சிக்யூட்டிவ் ப்ராசஸ். இன் ஈச் ப்ராசஸ் 2% ஆஃப் த டோட்டல் வெயிட் புட் இன் இஸ் லாஸ்ட் அண்ட் 10% இஸ் ஸ்கிராப். விச் இன் ப்ராசஸ் 1 அண்ட் 2 ரியலைசஸ் 100 per ton and in process 3 rupees 20 per ton. Okay, the product of the 3 process are dealt with as follows. Okay, இப்போ பாருங்கள், ஒரு கெமிக்கல் கம்பெனி ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதுக்கு 3 ப்ராசஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து 2% லாஸ்ட் ஆகுது ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும். அப்புறம் சேல் ஆஃப் ஸ்கிராப் இருக்குது, அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் வந்து லாஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம இப்போ ப்ராப்ளம் போடணும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோ ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராசஸ் 1க்கும் 2க்கும் பார்த்தீங்கன்னா 100 வந்து ஒரு ஒரு டன்னுக்கும் ரியலைஸ் பண்ணுறாங்க. அண்ட் ப்ராசஸ் 3ல வந்து 20 ருபீஸ் ரியலைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ப்ராசஸ் முடிஞ்சு அடுத்த ப்ராசஸ்க்கு எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறதில்ல. அவுட்புட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 75% தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகுது. அதாவது ப்ராசஸ் 1ல இருந்து 25% என்ன ஆகிடுதுன்னா சென்ட் டு வேர்ஹவுஸ் ஃபார் சேலாம். ஓகேவா? வேர்ஹவுஸ்க்கே போயிடுது, அது சேலுக்கு ரெடி ஆகிட்டு. ஓகேவா? அதே மாதிரி ப்ராசஸ் 2ல பார்த்தீங்கன்னா 50% நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகுது அண்ட் 50% வேர்ஹவுஸ்க்கு போகுது. அண்ட் தேர்ட் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமுமே வேர்ஹவுஸ்க்கு போயிடுது. சரியா? இப்போ எக்ஸ்பென்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க 3 ப்ராசஸ்க்காக. இப்போ ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது, வேஜஸ் இருக்குது, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் வந்து ஒரு யூனிட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ ப்ராசஸ் அக்கௌண்ட் ஷோயிங் த காஸ்ட் பர் டன் ஆஃப் ஈச் ப்ராசஸ். ஒவ்வொரு ப்ராசஸோட எண்டுலேயும் காஸ்ட் பர் டன் என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ப்ராப்ளம் போடலாம். இது எல்லாம் எக்ஸ்பென்சஸ் இல்லையா? அப்போ ப்ராசஸ் 1ல இது எல்லாமே நம்மளோட டெபிட் சைட் வந்துடும். பாருங்கள், ரா மெட்டீரியல், வேஜஸ், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். இது எவ்வளோ டன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? 1000 டன்ஸ். ஓகேவா? நம்ம போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா வெயிட் லாஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% ஆஃப் த இன்புட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1000ல 2% கண்டுபிடிச்சிங்கன்னா 20. இதுக்கு அமௌண்ட் எதுவும் கிடையாது, ஏன்னா ஸ்க்ராப் எதுவும் ரியலைஸ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10% ஒரு லாஸ் இருக்குது. அந்த லாஸ் பார்த்தீங்கன்னா 1000 × 10% போட்டோம்னா 100. ஆனால் அது 100 ருபீஸ் ரியலைஸ் பண்ணு தான். அப்போ 100 × 100 நமக்கு 10,000 வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ப்ராசஸ் 1க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியது தான். ஆனால் பேலன்ஸ் பண்ணி நார்மலாக நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்ன்னு எழுதுவோம் இல்லையா? ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு 75% வேர்ஹவுஸ்க்கு 25% எழுதணும். ஓகேவா? இப்போ நம்ம பேலன்சிங் ஃபிகர் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம், ஆனால் நம்ம எழுதும் போது இதை எழுதக்கூடாது. ஓகேவா? ஒரு கால்குலேஷனுக்காக இது உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா 880 இருக்குது. இந்த 880ல 75% தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகுது. அதாவது 880ல 75% எவ்வளவு? 660. இந்த அமௌண்ட்லேயும் அதே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த 1,40,800ல 75% என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 880ல 25% எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220. அதே மாதிரி இந்த அமௌண்ட்லேயும் 25% என்னன்னு கால்குலேட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம எழுத வேண்டியது இங்கேன்னா பாஸ்ட் டு நெக்ஸ்ட் ப்ராசஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்ட் டு வேர்ஹவுஸ் ஃபார் சேல். ஓகேவா? பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் 220, ட்ரான்ஸ்ஃபர் டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் 660. அமௌண்ட்டும் அதை மாதிரி கிளாஸிஃபை பண்ணி போட்டாச்சு. ஓகேவா? இப்போ ரேட் பர் டன் ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் கண்டுபிடிக்க சொன்னாங்க இல்லையா? ஸோ இந்த அமௌண்ட் டிவைடட் பை டன்ஸோடு நம்ம டிவைட் பண்ணோன்னா கிடச்சிரும். இது பார்த்திங்கன்னா 160 per ton நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது 1,05,600 டிவைடட் பை 660 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 160 கிடச்சிடும். ஓகேவா? இப்போ இது நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு நம்ம இதை மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது வந்து வேர்ஹவுஸ்க்கு சேலுக்காக போயிடுச்சு. ஓகேவா? பாருங்கள், நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸில் எழுத வேண்டியது நம்மளோட மெட்டீரியல், வேஜஸ், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து திரும்பி என்ன எழுதணும்? லாஸ் அண்ட் வெயிட் இருக்கு இல்லையா, 2%. இப்போ வெயிட் எவ்வளவு? 800. இதில் வந்து 2% கண்டுபிடிக்கணும், 16. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சேல் ஆஃப் ஸ்கிராப் இருக்கு இல்லையா, 10%. ஸோ 800ல 10% போட்டிங்கன்னா 80. அது எவ்வளோ ரியலைஸ் பண்ணுது? 100 ருபீஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸும் செகண்ட் ப்ராசஸும் 100 ருபீஸ் ரியலைஸ் பண்ணுது.
தேர்ட் ப்ராசஸ் மட்டும்தான் 20 ருபீஸ் ரியலைஸ் பண்ணுது. ஓகேவா? இப்போ திரும்பவும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு 50%, வேர்ஹவுஸ்க்கு 50%. ஓகேவா? பாருங்கள், பேலன்சிங் ஃபிகர் 704 வருது. இதில் 50% வேர்ஹவுஸ்க்கும், 50% நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கும். அதே மாதிரி இந்த அமௌண்ட்லேயும் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 352 டன்ஸும் 75,680 அமௌண்ட்டும் வருது. ஓகே, இப்போ நமக்கு காஸ்ட் பர் டன் வேணும் இல்லையா? ஸோ இதை 352 டிவைட் பண்ணோன்னா 215 பர் டன் நமக்கு காஸ்ட் பர் டன் கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகலாமா? நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு இது மாத்திரம்தான் போடணும், ட்ரான்ஸ்ஃபர் டு வேர்ஹவுஸ் வராது. ஓகேவா? பாருங்கள், எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன எழுதணும், மெட்டீரியல், வேஜஸ், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, வெயிட்டோட லாஸ், அதாவது 2% கண்டுபிடிக்கணும். 1700 2% கண்டுபிடிச்சோன்னா 34 டன்ஸ் வருது. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், 10% ஸ்க்ராப் வேல்யூ சேல் இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிச்சா 170 வருது. அது எவ்வளோ ரியலைஸ் பண்ணுது, 20 ருபீஸ் தான் ரியலைஸ் பண்ணுது. அப்போ 170 × 20 பார்த்தோம்னா 3400. இப்போ இந்த ப்ராசஸில் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் கிடையாது, ஏன்னா ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு இல்லையா, மூணு ப்ராசஸோடு நமக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் கிடச்சிருச்சு. அதனால் நம்ம மொத்தமுமே என்ன எழுதணும்னா, ஃபினிஷ்டு ஸ்டாக், அதாவது சென்ட் டு வேர்ஹவுஸ் தான் போடணும் இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் டு வேர்ஹவுஸ். ஏன்னா ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு கூட்ஸ், நமக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டு வேர்ஹவுஸ் போட்டாச்சு இல்லையா. இப்போ இதுக்கு காஸ்ட் பர் டன் பார்த்தீங்கன்னா 198,220 டிவைடட் பை 1496 போட்டோன்னா நமக்கு காஸ்ட் பர் டன் எவ்வளோன்னு கிடச்சிருச்சு, 132.5 பர் டன் தான் நம்மளோட காஸ்ட் பர் டன். இப்போ உங்களுக்கு பார்ஷியல் சேல் எப்படி கால்குலேட் பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இதே மாதிரி சிமிலர் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்கள் ஆன்சரை செக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.